தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருப்பவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். இவருக்கு வந்து ஏராளமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. சினிமாவை தாண்டி பார்த்திங்கன்னா அரசியல் வாழ்க்கையிலையும் வந்து களமிறங்க முடிவு பண்ணியிருந்தார். அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் தான். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரஜினிகாந்துக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தோடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பள்ளி ஒன்று நடத்திடுறாங்க. இப்போ அந்த பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்துக்கு எதிராக வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. லதா ரஜினிகாந்த் வந்து ஆசிரம் அப்படிங்கிற பேரில் சென்னை கிண்டியில் பள்ளி ஒன்று நடத்தி வராங்க. சுமார் 500 அதிகமான மாணவர்கள் வந்து அதில் வந்து படிச்சு வராங்க. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 69 ஊழியர்கள் கூட பணிபுரிந்து வராங்க. இந்த நிலையில் கடந்த 13 பார்த்தீங்கன்னா பள்ளியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமே வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் அனைவரும் வந்து திடீர்னு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடமே சற்று பரபரப்பாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து பள்ளியில் பணியாற்றும் வரும் ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியில் நான் வந்து 25 பணிபுரிந்து வரேன். இந்த நிலையில் என்னோட பணிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்னை பணியிலிருந்து விலகுமாறு பள்ளி மேலாளர் வந்து கூறினாங்க. அதனால் நானும் எனக்கு சேர வேண்டிய ஊக்கத்தொகை மற்றும் சம்பள பாக்கி தான் தருமாறு நானும் கேட்டிருந்தேன். இது தொடர்பாக லதா ரஜினிகாந்த் உதவியாளரை அணுகிய போது நீங்கள் யாரும் வந்து பணியிலிருந்து நீக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நாங்களும் வந்து வேலைக்கு வர தொடங்கிட்டோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து வேலைக்கு வந்த போதும் பார்த்தீங்கன்னா கடந்த 13 எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து யாருமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் 4 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்டே போடலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் கூட மிகவும் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அவர்கள் வந்து ஊதியமே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து புகார் கூறியிருக்காங்க. சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கும் நடிகர் ரஜினிகாந்தோட மனைவி மீது இது போன்ற புகார் எழுந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.